புனித மகதலா மரியா ஆலய தீர்ப்பவனி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் உப்புளிபுரத்தை அடித்த கோட்டப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க. கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியிருக்கு. நேற்று முன்தினம் தேர்பவனி நடந்திருக்குங்க. அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். புனித மகதலா மரியா ஆலய தீர்ப்பவனி. கோட்டப்பாளையத்தில் உள்ள புனித மகதலா மரியா ஆலய தேர்ப்பவனி நடைபெற்றது. திருவிழாவில் மத பாகுபாடின்றி மக்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபாடு செய்தனர். உப்புளியபுரத்தை அடுத்துள்ள கோட்டப்பாளையத்தில் பழமை வாய்ந்த புனித மகதலா மரியா ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் 16ஆம் நூற்றாண்டில் சிறிய வழிபாட்டு தலமாக அமைக்கப்பட்டு பின்னர் 18ஆம் நூற்றாண்டில் வீரமாமுனிவரால் மேம்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி திருப்பலிகள், மறையுறை உள்ளிட்டவை நடந்தன. 2 நாட்களுக்கு முன்பு இரவில் 7 சப்பரங்களில் இயேசு உலா வந்தார். இதையொட்டி வான வேடிக்கை நடந்தது. நேற்று முன்தின மதியம் இயேசுவின் சொர்பம் அலங்கரிக்கப்பட்டு தேரில் வைக்கப்பட்டது. இதையடுத்து தேர்பவனி நடந்தது. இத்துடன் இத்திருவிழா நிறைவு பெற்றது. திருவிழாவில் மத பாகுபாடின்றி மக்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபாடு செய்தனர். திருவிழாவையொட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அடுத்த நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா சொர்க்கவாசிகள் யார், நரகவாசிகள் யார் என்பது பற்றி இஸ்லாம் சில அழகிய வரிகளை சொல்கிறது. அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். சொர்க்கவாசிகள் யார், நரகவாசிகள் யார்? இறைத்தூதர் அவர்களே, சொர்க்கவாசிகள் யார், நரகவாசிகள் யார் என்று முன்பே இறைவனுக்கு தெரியுமா என முகமது நபி அவர்களிடம் ஒருவர் கேட்டார். ஆம், தெரியும் என்றார் நபிகளார். அவ்வாறாயின் ஏன் நற்செயல் புரிகிறவர்கள் நற்செயல் புரிய வேண்டும் என்று அந்த நபர் கேட்டார். அதற்கு நபி அவர்கள், ஒவ்வொருவரும் எதை அடைவதற்காக படைக்கப்பட்டார்களோ அல்லது எதை அடைவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டார்களோ அதற்கு செயல்படுகிறார்கள் என்று பதில் கூறினார்கள். பிறகு அதனிடம் இறைவன் ஒரு வானவரை அனுப்புகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் படைத்தான், அதை திட்டமிட்டு அமைத்தான். தாயின் கருவறையில் கருவாக உருவானதிலிருந்து கல்லறை வரைக்கும் நடக்கும் ஒவ்வொரு செயலும் இறைவன் விதித்த விதியின் அடிப்படையிலேயே நடக்கிறது என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். உங்களில் ஒருவர் தம் தாயின் வயிற்றில் 40 நாட்கள் கருவாக சேமிக்கப்படுகிறார். பிறகு அதே போன்றே 40 நாட்கள் அந்த கரு அட்டை போன்று ஒரு கருப்பையின் கவரை பற்றி பிடித்து தொங்கும், ஒரு கட்டியாக மாறுகிறது. பிறகு அதே போன்று மேலும் 40 நாட்கள் மெல்லப்பட்ட சக்கை போன்ற ஒரு சதைப்பிண்டமாக மாறிவிடுகிறது. பிறகு இறைவன் ஒரு வானவரை அனுப்புகிறான். அவர் 4 விஷயங்களை எழுதுமாறு பணிக்கப்படுகிறார். அந்த மனிதரின் வாழ்வாதாரம், வாழ்நாள், செயல்பாடு. அவன் துர்பாகியசாலியா அல்லது நர்பாகியசாலியா ஆகியவை எழுதப்படும். பிறகு அவனுள் உயிர் ஊதப்படும். இதனால்தான் இறைவன் மேல் ஆணை, உங்களில் ஒருவர் நரகவாசிகளின் தீய செயலை செய்து கொண்டே செல்வார், இறுதியில் அவருக்கும் நரகத்திற்கும் இடையே விரிந்த 2 கைகளின் நீட்டளவு அல்லது 1 முழம் இடைவெளிதான் இருக்கும். அதற்குள் அவரின் விதி அவரை முந்திக்கொள்ள அவர் சொர்க்கவாசிகளின் செயலை செய்ய அதன் விளைவாக சொர்க்கத்தில் பூந்து விடுகிறார். இதை போன்றே ஒருவர் சொர்க்கவாசிகளின் நற்செயலை செய்து கொண்டே செல்வார், இறுதியில் அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே 1 முழம் அல்லது 2 முழங்கள் இடைவெளிதான் இருக்கும். அதற்குள் விதி அவரை முந்திக்கொள்ள அவர் நரகவாசிகளின் செயலை அறிந்து அதன் காரணத்தால் நரகத்தினில் பூந்து விடுகிறார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இன்றையாண்மையும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுபோல் உங்கூர் திருவிழாவும் நம்ம மீனாட்சி தொலைக்காட்சியில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா? உடனே நம்ம மீனாட்சி தொலைக்காட்சியை தொடர்பு கொள்ளுங்க. இதுபோல் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம். நன்றி.